மார்னிங் த லைனஸ் ஆஃப் த ஃபஸ்ட் தௌசண்ட் டே விண்டோ ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மல் நியூட்ரிஷன் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறப்ப ஆப்டிமல் மெட்டனல் மேட்டர்னல் நியூட்ரிஷன் அப்புறம் இன்ஃபேன் நியூட்ரிஷன் கொடுக்குறதா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரே வேலையுன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு தௌசண்ட் டேஸ் பிறக்கிற குழந்தைக்கு வந்து அந்த முதல் ஆயிரம் நாள் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கப்ப அந்த நியூட்ரிஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்காங்க அதில் ஒரு முக்கியமான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா போஷன் அபியான் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஓவராக்கிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நெவர் யூஸ்மெண்ட் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இதில் வந்து நிறைய அவுட்கமோட வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்கீம் கெப்பாசிட்டி பில்டிங்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சர்வீஸ் டெலிவரி கம்யூனிட்டி மொபைலைசேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்புறம் இன்டர் மினிஸ்டர் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் ப்ரோக்ராம் இதெல்லாமே இந்த ஸ்கீம் கவர் பண்ணுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் சில டாக்குமெண்ட் இன்டர்வென்ஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க பிரெக்னன்சி ரிலேட்டடாக ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கப்போ அவங்கள வந்து அந்த பிறந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தௌ தௌசண்ட் டேஸ் அவங்களை மானிட்டர் பண்ணுறது ஆன்டனென்டல் செக்அப் பண்ணுறது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்கீமில் வந்து நிறையா ஏரியாஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்கீம் வந்து சக்ஸஸாக ரன் பா ராக தான் பார்க்குறது வந்து எவிடென்ஸ் வச்சு சொல்லுவாங்க அப்போ இங்கே வந்து எவிடென்ஸ் பேஸ்ட் இன்டர்வென்ஷனாக இருக்கீன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்காங்க பிறந்த குழந்தை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தௌசண்ட் டேஸில் வந்து கண்டினியூவாக வந்து செக் பண்ணுறது கவர் ஹை கவரேஜ் கொடுக்குறது இன்டென்சிட்டி அப்புறம் குவாலிட்டி ஈக்குவிட்டி இதெல்லாம் பார்க்குறாங்க இந்த ஸ்கீம் சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து ப்ரீ கன்சப்ஷன் பீரியடுன்னு சொல்லிட்டு ஒன்று சேர்த்துருக்காங்க அதாவது பிஃபோர் பிரெக்னன்சி வந்து அந்த மேட்டர்னா அந்த அம்மா வந்து கரெக்டாக நியூட்ரிஷனில் இருக்காங்களா பிறக்கிற குழந்தைக்கு எதாவது ப்ராப்ளம் வருவான்னு பார்த்து செக் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ப்ரீ கன்செப்ஷன் கேரை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து வெல்ஃபேரும் மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்புறம் யூனிசெஃபு சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரைமரி ஹெல்த் கேர் இன்னோவேஷன் ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவில் அப்படிங்கிற பயணம் செய்யிருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக இருக்கா ஆசா ஒர்க்கர்ஸும் சொல்கிறேன் அக்ரடிட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட்டு அப்புறம் ஏஎன்எம் சொல்கிறேன் அக்சிலரி நர்ஸ் மிட் மிட்வைஃப்ஸு அப்புறம் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ரோல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எம்போரிங் த கம்யூனிட்டி ஹெல்த் பிளானிங் ரிலேட்டடாக அப்படி பார்க்குறப்ப ப்ரொமோட்டிங் ஹெல்த் பிராக்டிசஸ் அப்புறம் ப்ரொவைடிங் அண்ட் கவுண்ட் சப்போர்ட் அப்புறம் இம்ப்ரூவிங் அவர்னஸ் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் தான் பண்ணிணாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் ரீசெண்ட்டாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்திர வந்து போஷன் பக் 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 பாக்டான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரெகுலராக வந்து அந்த குழந்தையோட வெயிட்டை செக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமு இது வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து மேட்டர்னல் அண்ட் நியூ பேர்ன் நியூ பர்ன் ஹெல்த்தை வந்து நியூ பேர்ன் ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணி சொல்கிறாங்க அப்படி இருக்கப்ப அந்த இடத்துல அந்த ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா அந்த உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்னால அதிகமான மல்நியூட்ரிஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து குறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி எல்லா ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா போஷன் பார்க்குறாங்கிற ஸ்கீம் மாதிரி எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணா இந்த மன்யூட்ரிஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் சால்வாகனு சொல்கிறாங்க இது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அந்த அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து இயர்லியாக ஒரு மீட்டிங் வச்சாங்க எல்லா ஆசா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு எல்லா அக்சலரி நைட் நர்ஸ் நர்ஸ் மீட் பாய்ஸையும் கூப்பிட்டு அப்புறம் எல்லா மக்களையும் பொதுமக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஜென்ரல் மீட்டிங் நடத்துகிறாங்க இதை பற்றின அவேர்னஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கனா இந்த போஷன் பாக்கடா ஸ்கீம் கீழே ம வந்து ஜாயின் பண்ணாங்கிறப்ப அந்த நியூட்ரிஷன் ரிலேட்டட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இடத்துல குறைஞ்சிக்கிறங்க பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருமே இந்த இது ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க நேஷனல் லெவலில் வந்து இந்த மல்நியூட்ரிஷன் பெரிய ப்ராப்ளமாக இருக்கப்ப நேஷனல் லெவல் ஃப்ரேம் வேணும் சில மாடல் சில ஸ்டேட் மாடலையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ